நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். Do you know why should I come here? நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே, ஒரே வார்த்தைய தமிழ்ல ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி பேசி எங்க உயிரை வாங்க வந்திருக்கேன். இல்லவள இவனை சின்ன வயசுல ஹிந்தி கிளாஸுக்கு அனுப்பல, இல்லனா இங்கிலீஷ்ல ஒருத தமிழ்ல ஒருத சொல்ற மாதிரி ஹிந்தில ஒருத சொல்லி நம்ம தாலி அறுத்துடுவான். மிஸ்டர் ஹேமந்த் குமார், கீப் குவைட் சார். ஹேமந்த் குமார், கீப் குவைட் கூட சார், பயங்கர வாயாடி. ஏன் கீப் வாயாடி? உனக்கு பரா தெரியும், நீ இல்லாத நேரத்துல நான் வீட்டுக்கு போயிருக்கேன். நான் இல்லாத நேரத்துல அங்க என்ன வேலை உனக்கு? நீ இருக்கிறியா இல்லையான்னு பாக்கலான்னு போனேன். கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம பேசுறீங்க சார். சீரியஸா தான் சார் பேசிட்டு இருக்கோம். நான் இல்ல அப்ப என் கீப் வீட்ல அவனுக்கு என்ன சார் வேணா? மிஸ்டர் ஹேமந்த் குமார், நானே நீங்க போக கூடாது சார், தப்பு சார். நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறியா? வர வர தமிழ்நாட்டுல கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? பேப்பர் காரங்க தான் சார். What do you mean? என்ன சொல்றீங்க? ஆமா சார், பாவம் இந்த அக்யூஸ்டுங்க, அவங்க சக்திக்கு ஒரு 10 பேரை தான் கற்பழிச்சிருக்காங்க. ஆனா இந்த பேப்பர் காரங்க 30-40 அதிகமா போட்டுறாங்க. இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு திருடன் சேட்டுக்கல்ல 100,000 திருடனதுக்கு 10,000 போட்டாங்க. அவனை கூட்டி வந்து ஸ்டேஷன்ல அடி அடின்னு அடிச்சு 10,000 புடுங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் மீதி 9,000 அக்கம் பக்கத்துல வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க சார். I don't want this silly explanation. எனக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமான விளக்கெல்லாம் வேணாம். உன் மூஞ்சிக்கு இந்த விளக்க கொடுக்காம கலங்கர விளக்கமா கொடுத்தாங்க. Shut up! இப்படியே நீங்க ரெண்டு பேரும் எகத்தாளமா பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்த வேண்டியது இருக்கும். பரவாயில்ல சார், நாங்க போறப்ப வாட்டர் கேன்ல தண்ணி எடுத்துட்டு போறோம். அதுக்கெல்லாம் தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டான், பேப்பர் எதனாச்சும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். யோ, இவங்க ரெண்டு பேரும் என்ன லூசாயா? இதுல என்ன சார் சந்தேகம்? இவ்வளவு நேரம் பேசுறீங்களா அதுலயே தெரியவாடா? மிஸ்டர் ஹேமந்த் குமார், லூசு தனமா பேசுறத கொஞ்சம் நிறுத்திட்டு நான் சொல்றத கவனமா கேளுங்க. நம்ம நாட்டையே உலுகிக்கிட்டு இருக்க டாப் மோஸ்ட் கடத்தல்காரங்களோட லிஸ்ட் இதுல இருக்கு. இவங்கெல்லாம் நீங்க தான் பிடிக்கணும் சார். முதல்ல நான் ஓடுறேன், அவங்க என்ன பிடிக்கட்டும். நான் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஓடட்டும், நான் பிடிக்கிறேன். விளையாடாதீங்க மிஸ்டர் ஹேமந்த் குமார். ஓடி பிடிக்கிறதே ஒரு விளையாட்டு தானே, விளையாடாதன்றீங்க மிஸ்டர் ஹேமந்த் குமார். அந்த கடத்தல்காரங்களை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அந்த கடத்தல்காரங்களை பத்தியும் தெரியும், அவங்க யார் யாருன்னு எனக்கு தெரியும். கே கே நகர் சுவாமிநாதன், கோபி செட்டிப்பாளைய ராம்பாலா, குரம்பேட்டை ஜெகன், பல்லாவரம் ஆண்டனி, இவங்களுக்கு மேல கொலகார கொள்ளக்கார எனக்கு தூரத்து சொந்தக்காரன் டேவிட் பில்லா. நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ பண்றது மட்டும் நல்லா இருக்கா? அன்னைக்கு நம்ம குடோனுக்குள்ள பூந்த ஒரு திருடனை கஷ்டப்பட்டு பிடிச்சி இவனை ஒரு இடத்துல கட்டி வைக்க சொன்னா நீ உன் தங்கச்சி கட்டி வச்சிருக்க. நீ பாட்டுக்கு அவனை ஒரு இடத்துல கட்டி வைன்னு சொல்லிட்டேன். நானும் எத்தனையோ நல்ல நல்ல இடம்லாம் தேடி பார்த்தேன், திருடனுக்கு யாருமே பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. ஆனால் தான் வேற வழி இல்லாம நானே என் தங்கச்சி கட்டி வச்சிட்டேன். ஒரு கோடி ரூபாய் கஞ்சாவையும் போலீஸ்காரங்க புடிச்சிட்டாங்களாம். கஞ்சா கடத்துற விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா நம்ம கேங்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் மெசேஜ் சொல்லிருக்கணும். சொல்லுங்க, யார் மெசேஜ் சொன்னது? பில்லா, எனக்கு என்னமோ அந்த விவேக் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் மெசேஜ் சொல்லிட்டே இருப்பார். நான் போலீஸ்க்கு யார் மெசேஜ் சொன்னதுன்னு கேட்டேன். அவர் போலீஸ்க்கு இல்ல, பொதுவா சொல்லுவார். யார் வேணா கேட்டு. ஆனா நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேனா? இப்படி பேசியே அழிஞ்சு போறேன். இங்க பாருங்க,
போலீஸ்க்கு மெசேஜ் சொன்னது யாருன்னு நீங்களா சொல்றீங்களா இல்ல நானா கண்டுபிடிக்க? முஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ. அது ரொம்ப கஷ்டமா, நீயே சொல்லிடு. இல்ல எங்க மேல சந்தேகப்படுறியோ? சந்தேகன்ற வார்த்தையை பில்லாக்கு பிடிக்காது. அவங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம டாக்டர் கிட்ட கூட்டின்னு போனா டாக்டர் தாத்தாவுக்கு மஞ்சள் காமாலை இருக்குமோ சந்தேகப்பட்டார். எங்க தாத்தாவே சந்தேகப்படுறியான்னு சொல்லி டாக்டரையும் சுட்டுட்டு ட்ரீட்மெண்டே கொடுக்காம தாத்தாவையும் சாவடிச்ச பலே கில்லாடிதான் நம்ம பில்லா. என்ன பில்லா? ரஞ்சித், நீ என்ன பத்தி பெருமையா பேசுறியா இல்ல கலாய்க்கிறியான்னு எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. சந்தேகமே இல்ல பில்லா, நான் உன்னை கலாச்சிட்டு தான் இருக்கேன். கலாய்ச்சது போதும் ரஞ்சித், போய் அப்படி ஓரமா நில்லு. ஓகே பில்லா. மரியாதையா சொல்லு, போலீஸ்க்கு மெசேஜ் கொடுத்தது நீ தானே? நான் இல்ல பில்லா. அப்போ நீயா? அப்போ நீதான் போலீஸ் மெசேஜ் கொடுத்திருக்க. நான் உன்ன காட்டு கொடுப்பான பில்லா. ஏர் குச்சி, இது ஓ வேலை தானே? சத்தியமா நான் இல்ல பில்லா. அப்போ யாரா போலீஸ்க்கு மெசேஜ் கொடுத்தது? சார், நான் சார். ஓ, நீதானா பில்லா? பில்லா எதுக்காக அவனை சுட்டேன்? போலீஸ் யார் மெசேஜ் கொடுத்ததுன்னு கேட்டதுக்கு நான் திமிரா சொன்னா, அதனாலதான் அவனை சுட்டேன். ஐயோ பில்லா, இவன் ஹோட்டல்ல வேலை செய்யற பையன், நான் தான் இந்த பட்டர் நான் ஆர்டர் பண்ணிருந்தேன், அதை எடுத்துட்டு வந்து நான் சொன்னா அவசரப்பட்டு சுட்டுட்டியே. இப்ப போலீஸ் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? நான் சொல்றது இருக்கட்டும், நீ இத என்னன்னு சொன்ன? நான் சொன்னேன். யார் வந்து கேட்டாலும் நான் சொல்லுவியா? யார் வந்து கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன். போலீஸ் வந்து கேட்டா? போலீஸ் என்ன, ஜட்ஜே வந்து கேட்டாலும் நான் சொல்லுவேன். சபாஸ். கொலகாரனே தன் வாயால நான் தான் ஒத்துக்கிட்டத நான் இங்க தான் பாக்குறேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஐயோ, நான் இல்ல. என்ன மேன், இப்பதான் ஜட்ஜே வந்து கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன்னு சொன்னேன். இப்ப நான் இல்லங்கற நான் ஸ்டேஷனுக்கு. அப்போ நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா? அப்போ நீ தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா? உன்னே. ஐயோ, நான் இல்ல. அப்போ நீ காரணமா? நான் இல்ல. நீயா? பில்லா, டேவிட் பில்லா. மிஸ்டர் ஹேமத் குமார், இன்னைக்கு பில்லாவோ உங்க கேங்கோ ஒரு பெரிய ஸ்மக்லிங் பண்ண போறதா எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. சார், காலைல நான் உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சேன், அது வந்திருக்கா பாருங்க. எனக்கு டெலிவரி ரிப்போர்ட்டே வரல சார். யோ, நீ எந்த நேரத்துலயா டெலிவரி ஆன? எது கேட்டாலும் ஏடா கூடமாவே பேசுனீங்க. அவர் என்ன சொல்றாருன்னு தான் கேளு. மிஸ்டர் ஹேமத் குமார், இன்னைக்கு பில்லா சரியா 2 மணிக்கெல்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவா. இந்த தடவை நீங்க பில்லாவை மிஸ் பண்ணவே கூடாது. ஆமா சார், பில்லாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவனை பார்த்தே ரொம்ப நாள். மிஸ்டர் ஹேமத் குமார், நான் பில்லாவை தப்பிக்க விட கூடாதுன்னு சொன்னேன். கவலைப்படாதீங்க சார், இந்த தடவை நான் பில்லாவை தப்பிக்க விட மாட்டேன். கண்டிப்பா சொல்றீங்களா? ஓ, சொல்றேன்னு கவலைப்படாதீங்க சார், இந்த தடவை நான் பில்லாவை தப்பிக்க விட மாட்டேன். மிஸ்டர் ஹேமத் குமார், ஏன் இப்படி பேசுறீங்க சார்? இதுக்கு மேல என்னால கண்டிப்பா பேச முடியாது சார். என் ஒய்ஃப் கிட்ட நான் கண்டிப்பா பேசுறது இல்ல. ஏதோ பெரிய ஆபீசர் நீங்க கேட்டீங்கிறதுக்காக கண்டிப்பா பேசுறேன். யோ, பயா. ரொம்ப கண்டிப்பான ஆபீசரா இருப்பாரு போல. பில்லா, இவ்வளவு அவமானத்துக்கு காரணம் நீ தானே? கண்டிப்பா உன்னை பிடிக்க விட மாட்டேன் பில்லா. ஒரு நாளைக்கு ஒரு போன் தான் பண்றேன். என்ன பண்றேன்? தெரியாம எடுக்கிறதுக்கு பேர் தான் திருட்டு. நீ எடுக்கிறத நாங்க பாத்துட்டு தானே இருக்கோம்.
நீதான் நாங்க யாரும் பார்க்கல நினைச்சு டெய்லி எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. அப்புறம் என்ன பிடிக்கல? டேய், உன் மூஞ்சி எல்லாம் யாருக்குடா பிடிக்கும்? ஏய், ஒழுங்கா சொல்றா, காதுல வேற மாதிரி கேக்குது. பில்லா கூல், நீ ஒழுங்கா சொல்லு, ஏன் காதலியோ வேற மாதிரி விழுது. பில்லா, எதுக்கு இவங்கிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஏண்டி, நீங்க ரெண்டு பேரும் போன்ல விடிய விடிய பேசிட்டு இருக்கீங்க. நான் கொஞ்ச நேரம் இவங்கிட்ட பேசினா அது உங்களுக்கு தேவையில்லாத பேச்சா இருக்கா? பேசினது போதும் பில்லா. மணி ஒன்றை தெரியும்ல? மணி மட்டுமா ஒன்றை? அவன் தங்கச்சி கீதா கூட தான் ஒன்றை. ஐயோ, நான் அதை சொல்லல பில்லா. சிங்கப்பூர் பார்ட்டி 1:30 டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நாம லேட்டா போனா அவங்க பொறுக்க மாட்டாங்க. அவங்க பொறுக்கலனா என்ன? போற வழியில நம்ம பொறுக்கிட்டு போலாம். பொறுக்கிற புத்தி உன்னை விட்டு போகவே இல்லையே பில்லா. வா போகலாம். ஆமா, என்ன இது டைரி? என்ன பில்லா இப்படி கேட்ட? நமக்கு யார் யாரெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் கடன் கொடுக்கல, இன்னும் இந்த ஊர்ல யார் யாரெல்லாம் நமக்கு கடன் கொடுப்பாங்கன்ற எல்லா ரகசியமும் இந்த டைரியில தான் இருக்கு. டேய், நம்ம கடன் வாங்குற விஷயம் தான் ஊருக்கே தெரியுமே, அப்புறம் அதுல என்னடா ரகசியம்? தெரியாம பேசாத பில்லா. கடன் கொடுத்தவங்க டீடைல்ஸ் மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் டான்ஸ் எல்லாரோட அட்ரஸும் இதுல இருக்கு. நம்ம காசு பணம் போனா கூட சம்பாதிச்சுக்கலாம். டேய், உனக்கு எவ வேலை போட்டு சம்பளம் கொடுப்பான் நினைக்கிற? ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் பில்லா. பில்லா, இந்த டைரியை நாம தொலைச்சிட்டோம்னா நம்ம பலமே போச்சு. கம் ஆன், லெட்ஸ் கோ. நீ பணத்தை முதல்ல உள்ள வை, அப்புறம் லெட்ஸ் கோ. சரக்கு யாரும் அசையாதீங்க. நாங்க என்ன மூக்கில் ஆட்டமா ஆடுறோம்? ஆடாம அசையாம ஈன்னு நிக்கிறதுக்கு நாங்க அசைவோம். நாங்க செய்வோம், கறிமீன் எல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆமா, அவன் வீட்டுக்கு இவரை விருந்து கூப்பிட்டுருக்காங்க, அசைவமா செய்வான்னு சொல்லுகிறார். போய் அரெஸ்ட் பண்ணு சார். அவசரப்படாதீங்க டிஎஸ்பி, நீங்க மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா எங்க பெட்டியில இருக்க போன எல்லாம் உங்களுக்கு தான். நான் என்னைக்குமே முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். ஏன் பின் வச்சா கால பின்னு குத்தி செப்டி காடாது மறந்துக்கு நீயா காசு தருவ? எஸ் சார், நீங்க பெரிய அறிவாளியா இருப்பீங்க நினைச்சேன், ஆனா இவ்வளவு பெரிய மொக்கையா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கல. பில்லா, கேதுக்கு தேவையில்லாம இவங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ற, வா ஓடி போலாம். ஏண்டி, இவ்வளவு நாளா இவ்வளவு லவ் பண்ணிட்டு இன்னைக்கு ஏன் கூட ஓடி போலான்ற? அப்புறம் அவன் என்ன பத்தி என்ன நினைப்பா? ஐயோ பில்லா, போலீஸ் கிட்ட தப்பிச்சு ஓடலாம் சொன்னேன். ஓகே, லெட்ஸ் கோ. என்ன சார் பாக்குறீங்க? பில்லா வந்தா சுடுறதுக்காக பாக்குறேன். அது வரல சார். பொடாங்க புத்தி கொஞ்சம் மாறுதடி. வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் எருதடி, சக்தி கொஞ்சம் எறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி. அடி மாமா மகள் ரதியே யாசினி சக்கர கிளியே, அடி மாமா மகள் ரதியே யாசினி சக்கர கிளியே, அடி மாமா மகள் ரதியே யாசினி சக்கர கிளியே. வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் எருதடி, சக்தி கொஞ்சம் எறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி.
பில்லுதான் சாமி, லாண்டரி பில்லு. ஏன் நீங்க காசு கொடுக்க போறீங்களா? நான் அதை கேட்கல. உன் பேர் பில்லாவான்னு கேட்டேன். ஆ, நான் ராஜப்பா சாமி. ராஜப்பான்னு சொல்றேன். உன் பையன் ராஜா கூட வரலையா? சரி, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? நீ கடிச்சு முக ஜோக்கு நான் சிரிக்கணுமா? இந்த ஜோக்கு யார் கையில காலில் வந்து சிரிக்க சொன்னாலும் சிரிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ராஜப்பா, நீ எனக்காக பில்லா மாதிரி நடிக்கணும். எனக்கு பில்லா மாதிரி நடிக்க தெரியாது. நீ பாக்கியராஜ் மாதிரி நடிக்கிற, எஸ் ஏ சூர்யா மாதிரி நடிக்கிற, தனுஷ் மாதிரி நடிக்கிற, யார் மாதிரி நடிக்கிற, பில்லா மாதிரி நடிக்க முடியாதா? இல்ல சாமி, அந்த பில்லா யாரு, அவ எப்படி இருப்பா, இதெல்லாம் தெரியணுமா? அந்த பில்லா ஒன்ன மாதிரி தான் இருப்பான். நீ வேணா அவன் போட்டோ பாக்குறியா? அந்த பில்லா என்ன மாதிரியா இருக்கா? என் கூடவா, உன்னை முழு பில்லாவா மாத்தி காட்டும். என்ன ராஜப்பா, ஆளே மாறிட்ட? கெட்டப்பு. வாட் நான்சென்ஸ்! ஒரு சீனியர் ஆபீசரை பார்த்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கெட்டப்புங்கிற நான் எந்திரிக்க மாட்டேன். உட்கார்ந்து தான் பேசுவேன். அதுவும் கால் மேல கால் போட்டு தான் பேசுவேன். ஐயோ சாமி, நான் ஏன் கெட்டப்ப சொன்னேன்? சிவா, நீ உன் கெட்டப்ப பத்தி சொன்ன எப்படா? ஏன் கெட்ட பத்தி சொல்ல மாட்டியா? இந்த பில்லால நான் தாங்க பாலாச்சி, கெட்டப் நல்லா இருக்கா, டாடி எல்லாம் வச்சிருக்க மாட்டேன். ஐயோ போதும் சாமி, இந்த பில்லா கிட்ட போட்டு விட்டீங்களே, அவன் யார் யார் கூட எல்லாம் பேசுவா, யார் யார் கூட எல்லாம் பழக்கம் வச்சிருக்கா சொன்னீங்களா? எனக்கும் பில்லா கூட கொஞ்ச நாள் பழக்கம் இருந்தது. ஐயே, ரொம்ப கெட்ட பழக்கம் வச்சிருக்கா. சரி, நான் எப்படி அந்த பில்லா கேங்கல போய் சேர்றதா? அவங்க ஆபீஸுக்கு போய் 100 ரூபாய் கொடுத்தீனா ஒரு அட்மிஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தீனா சேர்த்துப்பாங்க. ஒரு ஆளு, நான் தான் பில்லான்னு நேரம் போய் சேர வேண்டியதானே? நீ போய் சேரதுதான் ஐடியா கொடுக்குற சாமி. அங்க இருக்கவங்க எல்லாம் யாரு, அவங்க பேர் என்ன, இதெல்லாம் தெரியாம நான் அங்கே போனா மாட்டிக்க மாட்டேன். ராசப்பா, இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட உன்னால சமாளிக்க முடியாது. பேர் தெரியலன்னா என்ன, நேரா உங்ககிட்ட போய் என்ன வேணா, எப்படி இருக்கவனே, உடம்பு எப்படி இருக்கவனே பேச வேண்டியதானே? இல்ல இவனே, இது வேலைக்கு ஆகாது, என்ன கிளம்புறேன். என்ன இவனே, பின்ன என்னையா உருப்படியா ஒரு ஐடியா கூட ஐயா சொல்றேன். பில்லாவுக்கு தலையில அடிபட்டதுனால அவனுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே மறந்து போச்சு. ஐ மீன், நீ எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்க. ஐடியாலாம் ஓகே தான். ஆமா, நான் இப்ப எப்படி அந்த பில்லாவோட வீட்டுக்குள்ளே போறது? எப்படி போக கூடாதுயா, ஆம்பள மாதிரி போன. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். வா. எங்க? போன் பண்ணையா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சொல்லுங்க டிஎஸ்பி சார, என்ன ரொம்ப நாளா போனையா காணோம்? இல்ல, நீங்க தான் ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. போனாவது ஒழுங்கா வேலை செய்யுதான்னு பார்த்தேன். ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன், கண்டுபிடிச்சிட்டாப்பா. நீ அந்த லட்சணத்துல மிமிக்ரி பண்ணா கண்டுபிடிக்காம என்ன பண்ணுவோம்? குடு, நான் பேசுறேன். தம்பி, நான் ராமு பேசுறேன். தலைவரா, சொல்லுங்க தலைவரா. அந்த பில்லா இன்னும் உயிரோட தான் இருக்கான். என்ன சொல்றீங்க தலைவரா? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் எம்மாவாதான் அந்த பக்கத்துல இருக்காரு, அவர்கிட்ட கொடுக்கறேன், பேசு. ஹலோ, குட் மார்னிங், நான் எம்ஆர்ஆதா பேசுறேன் சார். ஆமா, இன்ஸ்பெக்டர் கோயிந்த் தான் பேசுறேன். ஆனா பாவி, உன்ன போய் சார்னு சொல்றேனேடா. ஏய் ஏய் ஏய், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. அந்த பில்லா பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். நான் லூஸ் மோகன் வாய்ஸ்ல சொன்னதா ஓட்டுக்கு என்னன்ற? டேய், உனக்காக லூஸ் மோகன் வாய்ஸ்லாம் மிமிக்ரி பண்ண முடியாது. வைடா போனை வச்சுட்டா. 1, 2, 3, 4, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,